தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு போதுமானதல்ல, வெடித்தது புதிய சர்ச்சை. வலிந்து காணாமலாக்கப்பட்ட குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் ரணில் அரசாங்கம். ஆட்சியாளர்களுக்கு சொர்க்கமும் மக்களுக்கு நரகமும் கொண்ட பட்ஜெட் சஜித் சாடல். இன்றைய காலநிலை மாற்றம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இதற்கமைய தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பகுதியில் உருவாகி வரும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தாக்கம் காரணமாக நாட்டை சூழவுள்ள தாழ்வான வளிமண்டலத்தின் கொந்தளிப்பான தன்மை தொடர்ந்தும் நீடிப்பதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக நாட்டின் ஏனைய பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் மேற்கு, சப்ரகமுவ, தெற்கு, மத்திய, வடமத்திய மற்றும் வடக்கு மாகாணங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவிலும் கடுமையான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வடக்கு, வடமேற்கு மற்றும் தென் மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைத்துக் கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. அரசாங்க ஊழியர்கள் 20,000 ரூபாய் சம்பள உயர்வை எதிர்பார்த்துள்ளதாக இலங்கை ஆசிரியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்க செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், 20,000 ரூபாய் சம்பள உயர்வை அரசாங்க ஊழியர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 10,000 ரூபாய் கொடுப்பனவு மாத்திரமே உயர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாறு வரவு செலவு திட்டத்தில் உயர்த்தப்பட்டுள்ள அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு போதுமானதல்ல என தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதியால் 2024 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் முன்வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். வலிந்து காணாமலாக்கிய குற்றங்களை மேற்கொண்டுள்ளதை தாமே ஒப்புக்கொள்ளும் வகையிலேயே காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நிதி ஒதுக்கீடு அமைந்துள்ளதாக வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளின் சங்க செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளுக்கான நீதி கோரி தாம் முன்னெடுக்கும் போராட்டங்களையும் மழுங்கடிப்பதற்கான மற்றுமொரு திட்டமாகவே இலங்கை அரசாங்கத்தின் புதிய வரவு செலவு திட்டத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்களுக்கான இழப்பீட்டிற்கான நிதியொதுக்கும் நடவடிக்கை அமைந்துள்ளதாக பாதிக்கப்பட்ட உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை அரசாங்கத்திடம் நீதி கேட்டு அந்த முயற்சி தோல்வி கண்ட நிலையிலேயே தாம் சர்வதேசத்திடம் நீதி கேட்டு போராட்டி வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள். ஜனாதிபதியின் வரவு செலவு திட்டத்தினூடாக ஆட்சியாளர்களுக்கு சொர்க்கமும் மக்களுக்கு நரகமும் காட்டப்பட்டுள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வரவு செலவு திட்ட உரையை ஆரம்பித்த ஜனாதிபதி பௌத்தத்தை அவமதித்தார். பிரார்த்தனை செய்ய வேண்டியவர்களை பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று புத்த பகவான் கூட போதித்தார். ஆனால் தற்போதைய ஜனாதிபதி பிரார்த்தனை செய்யவில்லை. இது நாட்டு மக்களை ஏமாற்றும் முயற்சி. இந்த வரவு செலவு திட்டத்தில் நரகம் பற்றி பேசினாலும் ஆட்சியாளர்கள் சொர்க்கலோகத்தில் உள்ளனர். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் ஏற்பட்டுள்ள மாற்றம். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு போதுமானதல்ல, வெடித்தது புதிய சர்ச்சை. வலிந்து காணாமலாக்கப்பட்ட குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் ரணில் அரசாங்கம். ஆட்சியாளர்களுக்கு சொர்க்கமும் மக்களுக்கு நரகமும் கொண்ட பட்ஜெட் சஜித் சாடல்.